صفة الاغتسال. الاغتسال على صفتين. குளிப்பதற்குரிய முறை அது இரண்டு வகையில் அமைங்கும். நாம் الصفة الأولى اغتسال كامل، اغتسال مستحب، اغتسال النبي صلى الله عليه وسلم. முதலாவது முழுமையான ஒரு பூரணமான முஸ்தஹப்பான ஒரு குளிக்கக்கூடிய ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையிலே தான் குளித்திருக்கிறார்கள். الأول يغسل الفرجين قبل والدبر. முதலிலே அப்படி குளிப்பதாக இருந்தால் முன்பின் துவாரங்களை சுத்தம் செய்து கழுவி கொள்ள வேண்டும். نعم. ثم ينوي بقلبه. பின்னர் அவருடைய உள்ளத்தினால் குளிப்பை நான் குளிக்கிறேன் என்னுடைய இந்த இதை அகற்றுகிறேன் என்று எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். يسمي يقول بسم الله. பிஸ்மில்லா என்று அவர் ஆரம்பிப்பார். يغسل الكفين. இரண்டு கைகளையும் கழுவி கொள்வார். يتمضمض يستنشق يستنثر. அதே போன்று வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்தி அதை வெளியேற்றி விடுவார். يغسل الوجه. முகத்தை கழுவுவார். يغسل اليد اليمنى مع المرفقين ثم اليسرى مع المرفقين. இரண்டு கைகளையும் முதல் வலது கையை அவருடைய முட்டுக்கை வரையிலும் அதே போன்று இடது கையை அவருடைய முழங்கை வரையிலும் கழுவிக்கொள்வார். يغسل الرأس يروي بالماء مع الأذنين. தலையை கழுவிக்கொள்வார், அதுக்கு போதுமான அளவு தண்ணீர் செலுத்திக் கொள்வார், அதே போன்று காதையும் மஸ் செய்து கொள்வார். ثم يغسل الشق الأيمن كاملا ثم يغسل الشق الأيسر كاملا. அதே போன்று அதற்கு பிறகு அவருடைய உடலிலே வலது பக்கத்தை முழுமையாக கழுவிக்கொள்வார், பின்னர் இடது பக்கத்தை முழுமையாக கழுவிக்கொள்வார். ثم الرجل اليمنى ثم الرجل اليسرى. பின்னர் வலது காலை கழுவிக்கொள்வார், இடது காலை கழுவிக்கொள்வார். ثم يخرج بهذا يصلي لا لا يعني يوجب عليه انه يتوضأ. இதோடு அவர் முழுமையாக குளித்தவராக ஆகிவிடுவார். அவர் சென்று தொழுது கொள்ள முடியும். அவர் உதவு செய்ய வேண்டிய கடமை அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் குளிப்பிலேயே உதவு செய்து கொண்டார். அவர் தலையை மசூ செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே தலையும் கழுவி கொண்டார். نعم النوع الثاني من الاغتسال اغتسال مجزئ. نعم سهل واضح. இரண்டாவது வகையை பொறுத்தவரையில் அப்படி குளித்தால் குளிப்பு நிறைவேறிவிடும். ஆனால் அது அப்படியாவது குறைந்தபட்சம் குளிப்பது கட்டாயமாக இருக்கிறது. ஏனும் இப்போ கல்வி அவருடைய உள்ளத்தினால் நான் குளிப்பை நிறைவேற்றப் போகிறேன் எண்ணம் வருவது. யுஸ்மி யகுல் பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர் ஆரம்பிப்பது. யுஅம்மம் ஜமீஅ அல் பதன் ஃபில் மா மா தஹ்த அஷ்ஷுஊர் அல் கஃபீஃபா வல் கஸீஃபா மஅ அல் மத்மத் வஸ்தின்ஷாக் வஸ்தின்தார். அதாவது முழு உடலையும் தண்ணீரால் அவர் முழுமைப்படுத்துவது. எல்லா இடமும் அவருடைய உடலிலே நனைய வேண்டும். அவருடைய முடி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், முடி குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள், இவை அனைத்தையும் தண்ணீரினால் நனைத்து முழு தோலையும் அவர் நனைத்து கொண்டால் அதுதான் அந்த குளிப்பு. இதனோடு அவர் சென்று தொழலாம். அல்லாஹு தாலா மிக அறிந்தவன்.